ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். பாருங்கள், முட்டையை எங்கே வாங்கணும், எப்படி விற்கணும், அதாவது அப்படி விற்றா நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும், மாதம் எவ்வளவு சம்பாதிக்க முடியும், எல்லா விவரங்களும் நான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பிஸ்னஸ் இது. இங்கே ஒருத்தர் முட்டை ரிட்டைலில் விற்கிறார் இல்லையா, இவரே மாதத்துக்கு 50,000 வரைக்கும் சம்பாதிக்கிறார். அப்படின்னா பாருங்கள், ஒரு மாதத்துக்கு 50,000 ஒரு ரிட்டைலில் விற்கிற ஒரு ரோட்டின் மேல் அவரே சம்பாதிக்க முடியும்னா, நம்ம இதை பெரிய மொத்தத்தில் எடுத்து செஞ்சால் எவ்வளவு சம்பாதிக்கலாம் யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோ முடிவில் இரண்டு விதமான, அதாவது இந்த முட்டை விலை எவ்வளவு, தற்போதைய விலை, அதாவது முட்டை என்பது வாரத்துக்கு டெய்லி கூட கொஞ்சம் ஏற்ற இறக்கம்ன்ட்டு இருக்கோங்க. ரேட்டு 10 காசுகள், 20 காசுகள், 30 காசுகள், இப்படி விலை ஏற்றம் விலை இறக்கம் இப்படி இருக்கும். தயவுசெய்து நான் இந்த வீடியோ பதிவு எந்த டேட்டில் போடுறேனோ அன்னைக்கு ரேட் எவ்வளவோ அதன்படி நான் உங்களுக்கு கணக்கு சொல்கிறேன். ஏன்னா திடீரென்று சில நேரங்களில் முட்டை விலை வீழ்ச்சி அடையும், சில நேரத்தில் அதிகரிக்கும், அதை பொறுத்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். பாருங்கள், இன்றைய முட்டை விலை பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் பார்த்திங்கன்னா, ஒரு ட்ரே, அதாவது 30 முட்டை இருக்கும் ஒரு ட்ரேயில், ஒரு ட்ரே 174 ரூபாய் இருக்குது. அப்படின்னா ஒரு முட்டையின் விலை 5.80 ரூபாய், அதாவது ஒரு முட்டையின் விலை பார்த்திங்கன்னா 5.80 ரூபாய் இன்றைக்கி இருக்குது. பாருங்கள், இப்படி கணக்கெடுத்தால் இவர் ஒரு நாளைக்கு 3000 முட்டை ஈஸியாக விற்பார். 3000 முட்டை, ஏன்னாவது அதாவது நம்ம எந்த சென்டரை, அதாவது நல்ல ஜன நடமாட்டம் அதிகம் உள்ள மார்க்கெட் ஏரியாவில் இது மாதிரி முட்டை வச்சாங்கன்னா போதும். ஸோ ஒரு நாள் மொத்தத்துக்கும் இவர் அவ்வளோ முட்டை விற்பார். அதாவது ஒரு 50 காசுகள் கணக்கெடுத்தாலும் கூட ஒரு முட்டையின் மேலே இவருக்கு லாபம். 3000 முட்டைன்னா உங்களுக்கு ஈஸியாக பெர் டே எவ்வளோவது, 1500 ரூபாய் மீறுது ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் என்றால் உங்களுக்கு மாதத்திற்கு 45,000. ஸோ ரோட்டு கடையிலேயே 45,000 சம்பாதிக்கிறாரு. இதை பக்கத்தில் வச்சிடலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆட்டோ காமிக்கிறேன் பாருங்கள். இது மினி ஆட்டோ, ட்ரக் ஆட்டோ சொல்லுவாங்க இல்லையா, சின்னதாக இருக்கும். அந்த ஆட்டோவில் முட்டை லோட் பண்ணி கடை கடைக்கு இவர் சப்ளை பண்ணுறார். அதாவது இதில் எத்தனை முட்டை இருக்குதுன்னா பாருங்கள், 9,750 முட்டை இருக்குது இந்த ஆட்டோவில். எப்படின்னா கணக்கு சொல்கிறேன் பாருங்கள், ஒரு ட்ரேக்கு 30 முட்டை, இங்கே 13 ட்ரே இருக்குது, அதாவது ஒரு வரிசைக்கு 13 ட்ரே. அப்படின்னா உங்களுக்கு 390 முட்டைகள் இருக்குது. 5x5 வரிசை வச்சுருக்கிறாப்புல இவர். அப்படின்னா உங்களுக்கு 25 வரிசை. அப்படின்னா 25 × உங்களுக்கு 390 முட்டைகள் போட்டிங்கன்னா 9,750 முட்டைகள், அதாவது 250 முட்டை ஆட் பண்ணால் 10,000 முட்டைங்க. இந்த ஆட்டோவில் இருக்கிற மொத்த முட்டை எவ்வளவுன்னா 10,000 முட்டைகள் இருக்குது. இவர் என்ன பண்ணுறாப்புல, டெய்லி காலை, அதாவது காலையில் 5 மணிக்கு 5:30க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆட்டோவை, வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மொத்தம் கடைக்கடையாக, அதாவது எந்தெந்த கடைக்கெல்லாம் எவ்வளவு முட்டை வேணுமோ அந்த முட்டை, அதாவது சின்ன சின்ன மளிகை சாமான கடை இருக்குது இல்லையா, அவங்க ஒரு சிலர் 10 ட்ரே எடுத்துக்கலாம், ஒரு சிலர் 20 ட்ரே எடுக்கலாம், அதாவது அவங்கக்கிட்ட எவ்வளவு முட்டை ஸ்டாக் இருக்குதோ அதை பொறுத்து அவங்க முட்டை என்பது வாங்கிக்குவாங்க. இப்படி கடைக்கடையாக திரிஞ்சு இவர் முட்டையை மதியம் 12:30 இவர் ஆல்மோஸ்ட், அதாவது 75% முட்டையை விற்றுறாப்புல, ஓகேவா. இன்னும் 25% முட்டை இருக்கும், அது ஈவினிங் ஒரு ட்ரிப் போடுவாப்புல முடிஞ்சிடும். அப்படி என்றால் ஒரு நாளைக்கு இவர் 10,000 முட்டை சேல் பண்ணுறாரு இந்த ட்ரக் ஆட்டோ சொந்தமாக. ஒரே ஒரு வேலையால் கூட இல்லை, இவரது சொந்த ஆட்டோ, இவரே டிரைவ் பண்ணிக்கிறாப்புல, டிரைவிங் கூட இவரே பண்ணுறாப்புல. எல்லா கடைக்கும் இந்த முட்டை ட்ரே இருக்குது பாருங்கள், இதை சப்ளை கொடுத்துட்டு வந்துனே இருக்கிறாப்புல. அப்படின்னா இப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக கணக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு முட்டை, அதாவது முட்டை விலை ஏற்றமாக இருக்கட்டும், இறக்கமாக, அதாவது இறங்கி கூட இருக்கட்டும், எப்படியாவது இருக்கட்டும், விலை வீழ்ச்சி அடைந்தாலும் சரி அதிகரித்தாலும் நமக்கு சம்மந்தம் இல்லை, நமக்கு வர லாஸ் இல்லை. எப்படின்னா ஒரு முட்டையின் மேலே 50 பைசா லாபம் வச்சுக்கோங்க, ஒரு முட்டை மேலே 50 பைசா லாபம். அப்படின்னா 10,000 முட்டை மேலே 5,000 ரூபாய் லாபம். ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் இவர் சம்பாதிக்கிறாப்புல, மாதத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய். உங்களில் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், அது என்னவென்றால் இப்போ இவர் 1.5 லட்சம் டெய்லி 10,000 முட்டை சேல் ஆகுமா, சில நேரங்களில் வியாபாரம் இருக்காது, சில நேரங்களில் கொஞ்சம் 10,000 முட்டை சேல் ஆகாத, கம்மியாக கூட சேல் ஆகலாம் சில நாட்கள். அப்படி என்றால் அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, சரி சில நாட்கள் சேல் குறைவாக கூட இருக்கலாம்,
அது மாதிரி இருக்கிறப்ப இப்போ நமக்கு ஒரு நாளைக்கு 5000 இருக்குது. ஸோ அதில் ஒரு 30000 எடுத்துடலாம். ஓகேவா, 30000 ரூபாய் நமக்கு வியாபாரம் இல்லை என்று நினைத்துக்கொள்வோம். அப்படியானாலும் கூட 120000 ரூபாய் நமக்கு லாபம் வரும். அதில் கூட ஒரு 20000 ரூபாய் நமக்கு டீசல் செலவில் எடுத்துடலாம். டீசல், ஆட்டோவுக்கு டீசல் அடிக்கணும் இல்லையா, 20000 எடுத்துடலாம். ஸோ 100000 ரூபாய் லாபம் என்பது இருக்குது. அதாவது இந்த மாதிரி பண்ணால் ஸோ உங்களுக்கு ஆட்டோ செகண்ட்ஸில் எடுத்து வாங்கிக்கலாம். கண்டிஷன் பார்த்து, அதாவது ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டுன்னு போய் நீங்கள் அங்கே கண்டிஷன் பார்த்து கூட நீங்கள் செகண்ட்ஸில் எடுத்துக்கலாம். அந்த செகண்ட்ஸில் கூட ஆட்டோ இஎம்ஐயில் எடுக்கலாம். உங்களால் முடியும், கொஞ்சம் பணம் உங்கள்கிட்ட இருந்தால் இஎம்ஐயில் ஆட்டோ எடுக்கலாம். இரண்டாவது 10000 முட்டைங்க, 10000 முட்டைன்னா உங்கள் கையில் ஒரு நாளைக்கு ஈஸியாக ஒரு 50000-60000 கை செலவுக்கு வச்சுக்கணும். ஒர்க்கிங் கேபிட்டல், அதாவது முட்டையை வாங்குவதற்கு விற்பதற்கு ஒரு சிலர் உடனே பணம் கொடுத்துருவாங்க. ஒரு சில கடைக்காரர்கள் உடனே பணம் கொடுப்பாங்க. ஒரு சிலர் 50% தான் கொடுப்பாங்க, 50% கொஞ்சம் நிறுத்தி கொடுப்பாங்க. ஸோ ஒரு சிலர் பில் டு பில், அதாவது இன்றைக்கி நம்ம முட்டையை கொடுத்தோம்னா நாளைக்கு பணம் கொடுப்பாங்க. அப்படி பல முறையில் பணம் என்பது நமக்கு தருவாங்க அவங்க. ஸோ நம்ம கையில் ஒரு 50-60000 ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்கணும். அதாவது இந்த ஆட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் கூட ஒர்க்கிங் கேபிட்டல் என்பது ஒரு 60000 கையில் இருக்கணும். ஓகேவா, ஸோ இந்த மாடலில் நீங்கள் முட்டை வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்கள் கையில் குறைந்தது 3 லட்சம் இருக்கணும், 3 லட்சம் ரூபாய். நெக்ஸ்ட்டு முட்டை நம்ம எங்கே வாங்கணும்னா கோழி பண்ணையில் தாங்க வாங்கணும். பாருங்கள், இந்தியாவிலேயே தமிழ்நாடு முட்டை உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்குது. தமிழ்நாட்டில் எங்கே அதிக அளவு முட்டை உற்பத்தி இருக்குதுன்னா நாமக்கல் மாவட்டத்தில். நாமக்கல் மாவட்டத்தில் மட்டுமே 1100 கோழி பண்ணைகள் இருக்குது. பெரிய பெரிய பண்ணைங்க 1100 இருக்குது. அதிலிருந்தே பல கோடி முட்டைகள், என்னது ஒரு 4-5 கோடி முட்டைகள் ஒரே ஒரு நாளைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் மட்டுமே உற்பத்தி பண்ணுறாங்க. 4-5 கோடி முட்டைகள் அப்படின்னா பார்த்துங்க. ஓகேவா, ஸோ ஈஸியாக உங்கள், அதாவது நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டம், திண்டுக்கல், சேலம், திருச்சி, நீங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருத்தணி, வேலூர், அதாவது நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களோ உங்கள் மாவட்டத்தில் கோழி பண்ணை எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஓகேவா, எல்லாருமே நாமக்கல்லேருந்து எடுக்கணும்னா கஷ்டம். ஏன்னா நீங்கள் நாமக்கல்லேருந்து எடுக்கணும்னா பல லட்சம் கோழி முட்டைகள், அதாவது ஒரு ஸ்டாக் பாயிண்ட், ஒரு பெரிய குடோன் ஒன்று ஏற்பாடு பண்ணிங்கன்னு அங்கே நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தால், அங்கேருந்து ஹோல்சேலர்ஸ்க்கு, அதாவது இது மாதிரி ஆட்டோவில் எடுக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு நீங்கள் சப்ளை கொடுக்குற மாதிரி இருந்தால் நாமக்கல்லேருந்து எடுக்கலாம். உங்களுக்கு லாரிலேயே அனுப்புவாங்க முட்டை. ஸோ யாருனாலும் அந்த லாரியில் தான் அனுப்புவாங்க. முட்டை டேமேஜ் ஆகுமானா ஓரளவு, அவ்வளோதான், மொத்தம் அதிக டேமேஜ் வராது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க பேக்கிங் பண்ணி அனுப்புவாங்க. நம்ம மாநிலத்துக்கு மட்டும் இல்லைங்க, பல மாநிலங்களுக்கு, அதாவது அந்த பக்கம் வட இந்தியாவுக்கு மொத்தம் கூட, இங்கே நீங்கள் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலங்கானா, இந்த கர்நாடகா, முட்டை ப்ரொடக்ஷன் என்பது இந்தியாவிலேயே இந்த மாநிலங்களில் தான் அதிகமாக இருக்குது. இந்தியா மொத்தத்துக்கும் இங்கேருந்து தான் சப்ளை ஆகுது. அதனால் எல்லாருமே லாரியில் தான் அனுப்பணும், ஃப்ளைட்டில் அனுப்ப முடியாது. ஏன்னா உங்களில் நிறைய பேருக்கு வர சந்தேகம் என்னன்னா முட்டை ஏதாவது டேமேஜ் ஆகுமா. ஸோ ஓரளவு ஆகலாம், அவ்வளோதானே தவிர எல்லோரும் லாரியில் தான் எடுத்துன்னு போகிறாங்க முட்டையை. அதனால் டைரெக்டாக நீங்கள் ஒரு தடவை உங்கள்கிட்ட பெரிய மொத்தத்தில் பணம் இருந்து ஒரு 10-20 லட்சம் வச்சு நீங்கள் ஒரு குடோன் எடுக்கிறீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் நாமக்கல் போய் அங்கே கோழி பண்ணையில் பேசிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் மாவட்டம் எது, உங்கள் மாவட்டத்தில் எங்கே இருக்குது கோழி பண்ணை என்பதை பாருங்கள். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் கூகுள் இருக்குது இல்லையா, கூகுளில் குரோமில் போய் நீங்கள் இது கோழி பண்ணை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா, நியர் மியான்னு டைப் பண்ணிங்கன்னா போதும், தமிழில் டைப் பண்ணாலும் வந்துடும் ரிசல்ட் மொத்தம். இங்கிலீஷில் தான் போடணுன்ட்டு இல்லை. ஓகேவா, ஸோ நீங்கள் உங்கள் கிட்ட இருக்கிற கோழி பண்ணைக்கு போய் அங்கேருந்து கொள்முதல் பண்ணலாம் முட்டையை. ஓகேவா, முட்டை விலை அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா, இதில் ஒன்று இருக்குதுங்க, நம்ம 2000 முட்டை எடுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு ரேட்டு, ஒரு 20 காசு கம்மியாகும். 5000 முட்டை எடுக்கிறதா அதுக்கு ஒரு ரேட்டு. அது மாதிரி 10000 முட்டை எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டு. ஸோ ரேட் என்பது எத்தனை 1000 முட்டைங்களை எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து ரேட்டு மாற்றம் என்பது இருக்கும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு 1 ரூபாய் 20 பைசா வரைக்கும் கூட நீங்கள் பெரிய மொத்தத்தில் எடுக்கிறப்ப அவங்க கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அதனால் உங்கள் மார்ஜின் 50 பைசா வச்சிங்கன்னா போதும், வெறும் 50 காசுகள். உங்களுக்கு நான் முட்டையை டைரெக்டாக காமிக்கிறேன், வேறு ஒருவர் இந்த ஆட்டோவை ஓட்டி தான் பிழைக்கிறாரு. அவங்க எத்தனை முட்டை வரிசைக்கு அடுக்கியிருக்கிறாங்களோ அந்த அடுக்கியிருக்கிற முட்டையை கூட நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ஒரு ட்ரேயில் 30 முட்டை என்ன, 5x5 13, அதாவது 1.5 1/2 13 இருக்குது.
அஞ்சுக்கு அஞ்சு வருஷம், அதாவது நீளமாக அஞ்சு வருஷம், அகலத்துக்கு அஞ்சு வருஷம், பார்த்துங்க.